எல்லாரும் சுகமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு பாதுகாப்பை கொடுத்து இந்த நாட்கள்ல நம்மை பாதுகாத்து வருகிறார். இந்த 6 மாதம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல, வருஷத்தை ஆரம்பித்தது போல தெரிகிறது. ஆனால் 6 மாதங்கள் கடந்து விட்டது. வசனம் சொல்வது, காலம் பொல்லாதவர்களானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. சாதாரணமாகவே நாட்கள் வேகமாக ஓடும். இந்த நாட்களில் நம்முடைய தேசம் மிக பரபரப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளோடு கூட நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு நடுவில் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற நேரங்களையும் காலங்களையும் நாம் சரியாக உபயோகப்படுத்துவோம், கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து வாக்கு திட்டத்தின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு திட்டம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:18 நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் வாக்கு திட்டமாக. அந்த வாக்கு திட்டத்தை குறித்து நான் இந்த வாரத்துல பிரசங்கம் இந்த மாதத்துல நான் பிரசங்கம் பண்ணாமல் வாக்கு தத்தங்களுக்குள் இருக்கிற தெய்வ மகிமையை குறித்து தொடர்ந்து நான் கடந்த வாரங்களில் 2 பகுதிகளாக நான் பேசினேன். இன்றைக்கும் 3வது பகுதியை உங்களோடு கூட பேச இருக்கிறேன். 3வது பகுதியை கேட்கிறவர்களுக்காக முதல் 2 பகுதிகளுடைய சுருக்கத்தை நான் சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். 1வது வாரத்துல கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்குள் இருக்கிற வல்லமை குறித்த 300 செய்தியை கேட்டோம். அந்த செய்தியின் சாராம்சத்துல வரும்போது ஒரு மனிதனுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தம் விழுகிறது. அந்த வாக்கு தத்தம் நிலத்தில் விழுந்தது போல் அது உள்ளே இருந்து அது அவனுக்குள் வளருகிறது. அது அவனுக்குள்ளாக வளர்ந்து ஒரு உருவத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. 3வதாக அது அவன் காலம் ஃபுல்லா அவன் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்தங்கள் அவன் சந்ததியையும் தொடர்கிறது. நீங்கள் இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சம்பத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம், நல்ல வீடுகளையும் நல்ல தோட்டம் துறவுகளையும் வைத்திருக்கலாம். கூடவே எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் நீங்கள் சம்பாதித்து வைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அது உரியதாக இருக்கிறது என்று பார்த்தோம். 2வது வாரத்துல வாக்கு தத்தங்கள் உண்டாக்குகிற 4 காரியங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுவதாக சொல்லியிருந்தேன். அதுல 2 காரியங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன். 1, வாக்கு தத்தங்கள் நம்மை பிரிக்கிறது. Promise will separate us. Separate from where? என்ற டாபிக்ல நான் பேசும்போது separate in 5 manner in our life. 5 விதமாய் அது நமக்குள்ளாக பிரிவை உண்டாக்குகிறது. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து நான் எடுத்துக்காட்டாக சொன்னேன். 12:1 the basic separation. ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்படும் போது சில பிரிவுகளை எல்லாரும் சந்திக்க வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. உலகத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, நம்முடைய நமக்கு இருக்கிற சில கோட்பாடுகளை விட்டு நாம் பிரிய வேண்டிய அவசியம் நமக்கு காணப்படுகிறது. 13:9 14வது வசனத்துல டோட்டல் செப்பரேஷன். நாம் பிரிந்து வரும்போது நம்மோடு ஒட்டி இருக்கிற சில காரியங்களை கூட ஆண்டவர் விட்டு வைப்பதில்லை, அவைகளையும் நம்மை விட்டு பிரிக்கிறார். டோட்டல் செப்பரேஷன். 3வதாக ரைட் செப்பரேஷன் 21:14 சரியாய் நாம் பிரித்தெடுக்கப்படுவது அவசியம். தவறுகள் கிடைத்திருக்கிற இடங்களில் சரிகளை உண்டாக்குகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆகாரை குறித்து நாம் பார்த்தோம். 22:9-10 வரைக்கும் இன்னர் செப்பரேஷன். ஆண்டவர் உள்ளான ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறார். ஏனென்றால் ஈசாக்கின் மேல் ஆபிரகாமுடைய இருதயம் சார்ந்திருக்கிறதா இல்ல, 25 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளையை பெற்ற பிறகும் அவனுடைய இருதயம் அவரை தான் சார்ந்திருக்கிறதா என்பதுல ஆண்டவர் ஒரு செப்பரேஷனை உண்டாக்கி பார்க்கிறார். 5வதாக 25:5-6
wise separation. ஞானமாய் ஆபிரகாம் தன் அந்திய காலங்களில் பிரிவுகளை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஐந்து பிரிவுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உண்டாக்குறார் என்று சொல்லி பார்த்தோம். அதே வாரத்துல நான் இன்னொரு டாபிக் கூட சேர்ந்து பேசின, promises will sanctify us. வாக்கு தத்தங்கள் நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து நாம் பார்த்தோம். வாக்கு தத்தங்கள் நமக்குள்ள இருக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை அந்த வாக்கு தத்தத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்றுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. இந்த செய்திகள் உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த செய்திகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் சேனல்ல இந்த செய்திகள் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கும் அதை சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்திலும் தொடர்ந்து மீதம் இருக்கிற இரண்டு தலைப்புகளையும் நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாய் நம்முடைய வாக்குத்த வசனத்தை ஒரு உசை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தத்துல ஒரு பெரிய மகிமையான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னாங்க. The promises is not for a certain period of our life, is for our whole life. இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வாக்கு தத்தம் இம்மைக்குரிய வாக்கு தத்தம் மாத்திரம் அல்ல, மர்மையை குறித்த நம்பிக்கையை நமக்கு உண்டாக்குகிற வாக்கு தத்தம். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. The promises, you should know the power of promises. தேவனுடைய வாக்கு தத்தங்களின் வல்லமை நமக்கு தெரிஞ்சாதான் வாக்கு தத்தங்களை நாம் அனுபவிக்க முடியும். இந்த வாக்கு தத்தம் என்ன செய்யறது? மூன்றாவதாங்க, நீங்கள் ஒருவேளை நோட்ஸ் எடுக்கிறவர்களாக இருந்தா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ப்ராமிஸ் வில் சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட். வாக்கு தத்தங்கள் நம்முடைய சிந்தைகளை மாற்றுகிறது. மூன்றாவதாக வாக்கு தத்தங்கள் நமக்குள்ள என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, வாக்கு தத்தம் நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை வாக்கு தத்தங்கள் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்து நம் சிந்தைகளை அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறார். ஏன் ஆண்டவர் மனுஷனுடைய எண்ணத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது ஆதியாகமத்துல அவருடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறதாம். ஆதியாகமும் 6 நம்ம பார்க்கிறோம், மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் இல்ல, நித்தமும் அது கொள்ளாததா இருக்கிறது. So God want to change our attitude, our thoughts, our mind. நம்முடைய சிந்தை அவர் மாற்ற விரும்புகிறார். So the promises, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் சிந்தையை மாற்றாத பட்சத்தில் அவைகள் வெறும் வார்த்தைகளாகவே இருந்து விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் 1வது பாட்டி 2வது பாட்டி பிடிச்சிருவாங்க. 2வது பாட்டி சாங்கிஃபிகேஷன், இந்த வாக்கு தத்தங்கள் நம்மை சுத்திகரிக்கிறது. அவர்களுக்கு சுத்திகரிப்பு இடம் வந்தோடனே நம்ம இப்ப நல்லா பரிசுத்தமா இருக்கும், நம்ம நமக்கு நல்லா ஜெபிக்க தெரியும், உபவாசிக்க தெரியும், நம்ம நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், இதெல்லாம் போதும், இதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாம் வேண்டாம். நம்ம சிந்தெல்லாம் மாறி தேவனை வாக்கு தத்தத்துக்கு தகுந்தது போல நாம் தேவனை பார்க்கவும் ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதை நம்ம பெற ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப அழுக்காயிடுவோம், நம்ம பாவம் செஞ்சிருவோம். சில பேர் சொல்லுவது பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆகவே நம்ம அதற்கு மேல உள்ளதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சுய நீதி, தங்களுக்குன்னு ஒரு நீதி, தங்களுக்குன்னு ஒரு காரியத்தை வகுத்து வைத்துட்டு அதுலயே நின்றுட்டு இருப்பாங்க. பழங்காலத்து விசுவாசிகளை நம்ம இந்த கேட்டகரியில சில பேரை சேர்க்கலாம், நாட் எவ்ரி ஒன், சில பேரை சேர்க்க முடியும்.
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தம் என்பதை எதை வச்சு அவங்க மெஷர் பண்ணுவாங்கன்னா அவுட்வர்ட் அப்பீரியன்ஸ், அவர்களுடைய வெளிப்பிரகாரமான தோற்றங்கள், அவர்கள் கிரியைகள், அதாவது பெண்டிகோஸ்டல் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம், பெந்தகோஸ்டல் கிரியை. ஆமென், ஹல்லேலூயா. அவைகள் அதோட போதும்னு நினைச்சிருவாங்க. ஆனா இந்த வாக்கு தத்தம் மூன்றாவது நம்மை நம்முடைய சிந்தையை வாக்கு தத்தத்துக்கு ஏற்றது போல மாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டாக்கவீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரயாணம் எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை சார்ந்தே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரயாணங்கள் இருக்குது. அவர் ஜேர்னி, அவர் கிறிஸ்டியன் ஜேர்னி ஆர் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ப்ராமிசஸ். அவருடைய வார்த்தையின் மேல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்மை அழைத்த போது அவர் சொன்ன வார்த்தை, நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்துக்காக நான் ஜெபித்த போது, நான் அழுது புலம்பின போது, He gave me a promises. It's all leading us towards my destiny. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த இடத்தை நான் சென்றடைகிற வரை இவைகள் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. நான் முதல் வாரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், வாக்கு தத்தத்தை குறித்த ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா, உங்களுக்கு வாக்கு தத்தமே இல்லைன்னா, முதல்ல வாக்கு தத்தங்களை ஆண்டவருடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நம்முடைய வாக்கு தத்தம் நமக்குள்ள வரும்போது அந்த வாக்கு தத்தம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆட்டிடியூட மாற்ற விரும்பு மாற்ற ஆரம்பிக்கிறது. The promises will change our attitudes automatically. இவைகள் தானாகவே நடக்க ஆரம்பிச்சு, ஆனா அது தானாகவே நமக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்ப பாருங்க, ஆதியாக புஸ்தகத்துல திருப்போம். ஆதியாக புஸ்தகம் 15:1 வாசிக்க கேட்போம். 15:1 எல்லாரும் வேதத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஆதியாகமம் 15:1 வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். ஹல்லேலூயா. நல்லா பார்ப்போம். இந்த 14 ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது, ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. ஆபிரகாம் அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறார். 15 அதனாலதான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒரு பெரிய யுத்தம் அங்க நடந்து முடிகிறது. இப்ப ஆபிரகாம் வர்றது, ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இப்ப அதற்கு ஆபிரகாம், எல்லாரும் கவனிங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், கேட்ட கேள்வி ஆபிரகாம் கண்டு வருது. ஆண்டவரே, நீ எனக்கு என்ன தருவீர், என்ன தரணுன்றதையும் ஆண்டவர் கண்டு இடமே கொடுக்காம ஆபிரகாமே சொல்றாரு பாருங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கத்தனா இருக்கிறானே என்றான். ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஸ்டாப் பண்ணியிருந்தார்னா ஆண்டவர் பேசியிருப்பார், எப்பா 12 உனக்கு வாக்கு தத்தெல்லாம் நான் கொடுத்தனேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி சொன்னேன், அதை நான் உனக்கு செய்வேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா கேள்வியை கேட்ட ஆபிரகாம் பதில் சொல்றாரு, என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்க ஆண்டவரே, எலியேசர், அவன் உனக்கு முன்பாக பிழைப்பானாங்க, அவன் மூலமா எனக்கு ஒரு சந்ததியை தருவீராக, அவனை நான் பிள்ளையா தத்தெடுத்துக்கிறேன். இன்னும் ஆபிரகாம் 3 தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். இதுதான் ஆபிரகாமுடைய ஆட்டிடியூட். ஆபிரகாம் இந்த வசனம் வர வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, எனக்கு பிள்ளைன்னா என்ன இருக்காது, வயசாயிடுச்சு, என் வீட்டுல இருக்கிற தமஸ்கூர்ல இருந்து சின்ன வயசுல இருந்து என் வீட்டுல வளர்ந்துட்டு இருக்க இளையசன் தான் என்னுடைய அடுத்த சந்ததி அப்படின்னு நினைச்சுக்கணும். குறுகிய இருதயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட கூட சொல்லுகிறார், வாக்கு தத்தம் ஆட்டிடியூட மாத்தலன்னா
வல்லமையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுகந்தரவாடி அல்ல. மாற்றுறதுக்காக ஒரு பிராக்டிக்கல் காரியத்தை அங்க செய்யற ஐந்தாவது வசனம், அவர் அவனை வெளியே அழைச்சு. அலேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஆட்டிடியூட மாற்ற வழியை பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாம பார்த்து நீ வெளியே வாடி கையை பிடிச்சி நீ வெளியில கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஆண்டவர் எதை பார்க்க சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வானத்தை அண்ணாந்து பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆட்டிடியூட எப்படி விஸ்தாரப்படுத்துறாரு பாருங்க. குறுகிய ஒரு டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்த ஆபிரகாமுடைய சிந்தைய ஆண்டவர் ஒரு மாடி வீடு மாதிரி விசாலப்படுத்தல. அவன் ஒரு டென்ட்டுக்குள்ள இருந்தவனை கூப்பிட்டுட்டு இருந்து, ஓகே நீங்க சொல்லிட்ட எலியேசரே உனக்கு சக்சஸரா நான் மாட்டிடுறேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. ஸோ அன்புடைய பிளஸ் எலியேசர் கால் ஹிம் மேக் அ குட் ஃபீஸ்ட், ஒரு நல்ல விருந்து உண்டு பண்ணு. ஆண்டவர் வழியில கூட்டிட்டு போய் வானத்தை பார்க்க சொல்கிறார். ஹல்லேலூயா. வானத்தை பார்த்தா என்ன தெரியுது? நட்சத்திரங்கள். என்ன கூடுமான்னு கேட்கிறாரு, அவனால என்ன முடியாது. அடுத்தது எங்க கூட்டிட்டு போறாரு? இன்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தில் வந்து சுதந்திரமா கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அழைச்சு வந்தது ஒரு வேலைக்காரனை உனக்கு பிள்ளையா கொடுத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. உன் சிந்தையை மாத்திக்கோ, உன் சிந்தையை பெருசா விஸ்தாரமாக்கு. அந்த சிந்தை எப்படி விஸ்தாரமாகணும்னா வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருகு பண்ணுவேன். புரியுதவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தை நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆயிரம் ஆயிரமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறான். அந்த வாக்கு தத்தனை என் வாழ்க்கையில வரணும்னா என் சிந்தை மாறணும், என் ஆட்டிடியூட் மாறணும். வாக்கு தத்துவம் ஆட்டிடியூட மாத்துது. அந்த ஆட்டிடியூட மாத்துற வாக்கு தத்துவம் நமக்குள்ள வந்து அதை மாத்தும் போது அதற்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு மனுஷனை கூட நான் காட்டு கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்க, யாக்கோபு என்ற ஒரு மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு ஒரு எத்த பேரே, அவன் பேரே என்ன? எத்தனை ஏமாத்துக்கறேன் அப்படின்னு அர்த்தம். அதே நம்ம 28 அதிகாரத்துல பாருங்க, அவங்க அண்ணனை ஏமாத்திட்டு அவன் அங்கிருந்து சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி அவங்க மாமா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இது கூட நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதே நம்ம 28 நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப லூஸ் என்கிற இடத்துல அவன் போய் இருக்கும்போது 20 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து. ஸோ அந்த வசனத்தெல்லாம் நம்ம வாசிச்சோம்னா நமக்கு இப்ப நேரம் பத்தாது. இப்ப பாருங்க, யாக்கோபு வந்து அந்த இடத்துல படுத்திருக்கான். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால களைச்சு போய் யாக்கோபு படுத்திருக்கான். நல்ல கவனிங்க. படுத்திருக்கும் போது ஆண்டவர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். அந்த தரிசனம் என்னன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது, தூதர்கள் இறங்குறதும் ஏறுறதுமா அங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த தரிசனத்தை பார்த்த உடனே 18 வசனம் வாசிக்க கேட்போம். 18:28-18. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான தரிசனம். ஆனா யாக்கோபுக்கு அந்த தரிசனத்தை விளங்கி கொள்ள முடியல. வாக்குத்தத்தை பெற்ற யாக்கோபுடைய சிந்த வாக்குத்தத்தை ஏற்றது போல மாறல. ஒரு கல் எடுத்து அதுல எண்ணெயை வார்த்து ஆண்டவரோட ஒரு ஒரு கான்ட்ராக்ட் பேசுறான். என்ன கான்ட்ராக்ட் பேசுறான்?
இருபதாம் வசனத்துல இருந்து பாருங்க. வீட்டுக்கு சமாதானத்தோட திருப்பி வர பண்ணுவாரான கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். யாக்கோபுக்கு ஆண்டவருக்கு என்ன கான்ட்ராக்ட்னா இதுதான், என்னன்னா நான் தசம பாகம் தருவேன், என்ன திரும்ப கொண்டு வந்தா என் அப்பா வீட்டுக்கு திரும்ப கொண்டு போனா ஆண்டவர் அவனை கொடுத்துக்கிற வாக்குத்தத்தை என்ன அவனை பெரிய ஜாதியாக்கி அவனை பெருக பண்ணுவேன்றதான் ஆசீர்வாதம். ஆனா அவன் என்ன சொல்றான், நான் திரும்ப எங்க அப்பா வீட்டுக்கு வந்தா நான் தசம பாகம் கொடுப்பேன், இதுதான் கான்ட்ராக்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கான்ட்ராக்ட் பேசுறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட இல்லாத பணமா அவன் சொல்றான், நான் ஆண்டவரே உங்களுக்கு நான் தசம பாகம் கொடுக்குறேன். பாருங்க டீலிங் எப்படி இருக்கு பாருங்க. வாக்குத்தத்தை கொடுத்தவர் சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமு கொடுத்த ஆசீர்வாதத்தை இப்ப யாக்கு ஈசாக்கு ஈசாக்குல இருந்து யாக்கோபுக்கு கடத்தி கொண்டிருக்கிறான். இஸ் எ கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ், ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தினுடைய மகிமையை குறித்த ஞானம் இல்லாத யாக்கோபு டீலிங் பேசிக்கிட்டு இருக்கான். சோத்ரம் எனக்கு வாக்குத்தத்தை வச்சு டீலிங் பேசாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு இப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, நீங்க எனக்கு இதை செஞ்சா நான் இப்படி செய்வேன், சர்ச்சு கட்டுறதுக்கு பணம் கொடுப்பேன், அதுக்கு நான் உதவி செய்வேன், இதுக்கு நான் கொடுப்பேன். நோ, ஸ்டாப் தட். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆட்டிடியூட் சில்லறத்தனமா இருக்க கூடாது, சில்லறத்தனமா கர்த்தர்கிட்ட டீலிங் பேசக்கூடாது. அவர் எனக்கு கொடுத்தாலும் கொடுத்தாலும் கொடுக்காதல, அவர் எனக்கு கொடுத்திருக்கிறதுல தான் அவர் கொடுக்கணும், அது விஷயம் இல்ல. இப்ப ஆண்டவர் யாக்கோபுடைய மைண்டை மாத்துற வரைக்கும் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றவே இல்லை. நல்லா கவனிங்க, நீங்க வாசி பாருங்க. மாமாவுடைய வீட்டுல போறான், அவன் கர்த்தரவனை ஆசீர்வதித்தானா பார்த்தோம்னு சொன்னா கர்த்தரவனை ஆசீர்வதித்தான்னு சொல்ல முடியாது. அவன் தன்னுடைய மைண்ட தான் யூஸ் பண்றான். ஸ்டில் ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் நாட் சேஞ்ச்ட். மாமாவை ஏமாத்தினான், சகோதரனை ஏமாத்தினது போல மாமாவை ஏமாத்தினான், ஆசீர்வாதம் எல்லாம் வரதான் செய்யுது. ஹல்லேலூயா. இப்ப நடந்தது 35 இப்ப தாவீது வந்து இப்ப யாக்கோபு வந்துட்டாரு. 35:7 வாசிக்க கேட்போம். 35:7 அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், இப்ப அவன் பலிபீடம் கட்டினான். படித்தவங்களை பார்த்து அப்ப கல்ல ஊனி எண்ணெய வார்த்தான். சொல்லுங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, அப்ப கல்ல ஊனி எண்ணெய வார்த்தான், இப்ப பலிபீடம் கட்டினான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இப்ப யாக்கோபுடைய ஆட்டிடியூட்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 31 தான் நினைக்கிறேன், 32 அங்க ஒரு ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர் நடக்குது யாக்கோபு. அந்த இடத்துல கர்த்தரம் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மாத்திட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க, ஆண்டவர் ஆட்டிடியூட மாத்தாம வாக்குத்தத்தத்தை நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கவே மாட்டார். ஆமென். Once you receive the promises, our walk, our talk and our act should be according to our promises. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது நம்ம பேச்சு மாறணும் வாக்குத்தத்தத்துக்கு தகுந்தது போல. நான் உன்னை திரளா பெருக பண்ணுவேன் சொன்ன தேவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறனா பிச்சைக்காரர்களை போல பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் இல்ல 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 இல்ல, கர்த்தர் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிருக்கிறார்ல, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் உனக்கு வாக்குத்தத்தை சொல்லிருக்கிறார்ன்னு சொன்னா அதற்கு எதிர்மறையான காரியங்களை திங்க் பண்ணாத. சில பேர் சொல்லுவாங்க, இருக்கு இருக்கு இருக்குன்னு எப்படி பஸ்ட சொல்ல முடியும், வாக்குத்தத்தத்தை பெற்றவனாலதான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கவன் கூட இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆமே. கோடீஸ்வரர்கிட்ட கேட்டு பாருங்க, இல்ல இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்பதான் இப்பதான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி லூசா இருந்துச்சு, இப்ப டைட்டா இருக்கு. ஏன், வாக்குத்தத்தம் இருக்கிறவனுடைய வாய் ஆரோக்கியமானதை பேசும்.
ஆரோக்கியமானதை பேசாம சாபத்துக்குரியதை யாருடைய வாய் பேசணும் அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தை தம் வாழ்க்கையில கிரகிக்காதவன, வாக்குத்தத்தத்தை குறிச்ச எண்ணம் இல்லாதவன். அது ஒன்னா தேதி பாஸ்டர் கொடுத்தாரு. ஜோமனும்போது ஆண்டவர் ஏதோ ஆறுதலா அந்த வார்த்தையை கொடுத்தாரு. வழி ஓரத்துல விதைக்கப்பட்ட விதைய உடனே வந்து காகவும் பட்சிகளும் எடுத்துட்டு போயிட்டான். பிசாசு பொறுக்கிட்டு போயிட்டான். அதே போல பொறுக்கிட்டு போயிட்டான். செய்தியை கேட்ட உடனே பொறுக்கிட்டு போயிட்டான். இல்ல உள்ள வசனம் இல்ல. அதனால எப்ப பார்த்தாலும் வாக்குத்தத்தத்தை பெற்ற நீ வெட்கப்பட்டு போவதில்ல அப்படின்னு நினை. வாக்குத்தத்தத்தை பெற்ற மனுஷன் எப்ப பார்த்தாலும் பயம், அவங்க என்ன வெட்கப்படுத்திடுவாங்களோ, இவங்க என்ன வெட்கப்படுத்திடுவாங்களோ. The walk is not according to the promises. கத்தவன கொடுத்திருக்கா, ஓ தலையை நான் நிமிர பண்ணுவேன் சொல்லி. ஏன் நீ தலை குனிஞ்சு நடக்கிறா? எதுக்காக நம்ம என்ன தலை குனிஞ்சு நடக்கிறோம்? தலை நிமிர்ந்து நடக்கு, நட, உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன் சொல்லி வாக்குத்தத்தம் இருக்குல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தம் இருக்குல்ல. நான் உன்னை திக்கற்றவனா விட மாட்டேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் இருக்குல்ல. ஆனா நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு? Did our action is according to our promises? பெற்றுக்கொண்ட நீ பெற்றுக்கொள்ளாதவனை போல இருப்பதே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஆட்டிடியூடை மாற்றணும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டுவேன்னு சொன்னா கட்டுவார். அதுக்கு தகுந்தது போல் நடக்க ஆரம்பி, அதற்கு நடந்தது போல், அதற்கு தகுந்தது போல் பேச ஆரம்பி. அதெல்லாம் அவர்களுக்குரியது. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இதெல்லாம் ஆடம்பரம். என்ன ஆடம்பரம்? கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை அனுபவிக்க வச்சிருக்கிறது எதுவும் ஆடம்பரம் கிடையாது. கர்த்தர் கொடுக்காத ஒன்ன நீ அனுபவிக்க நினைக்கிறதா ஆடம்பரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கும் போது சந்தோஷமாய் அவருடைய கரத்துல இருந்து பெற்றுக்கொள்ளு. சந்தோஷமா அதை ரிசீவ் பண்ணி அதை அனுபவிக்க ஆரம்பி. கர்த்தர் உனக்கு தோட்டத்தில் உள்ள கனி எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, நீ ருசி. கர்த்தர் விளக்கினதை எடுத்தாலும் ஆபத்து. கர்த்தர் கொடுத்திருக்கிறத எடுக்கிறதற்கு உனக்கு வாக்கு தத்தம் இருக்கிறது. யூ ஹாவ் எ பிளான் செக் வித் எ சைன் ஆஃப் காட். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர் சைன் போட்ட ஒரு 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 பிளாங்க் செக்கா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அனுபவி. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான விசுவாசியே, சில பேர் சேர்த்து வைக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன், சேர்த்து வச்சு பேங்க்ல சேர்த்து வச்சு நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? உங்க சொத்த அந்திகிரிஸ்து வந்து சாப்பிட போறானா, இல்ல நீங்க சேர்த்து வச்சா உங்க சொந்தக்காரன் சாப்பிட போறானா? நீயோ கர்த்தருடைய காரியத்துக்கோ உபயோகப்படுத்தாத உன் சொத்த நீ சேர்த்து வச்சு என்ன பண்ண போறான்? கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கைய அனுபவி, அவருடைய வாக்கு தத்துவத்தை அனுபவி. அதுக்காக தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அப்படித்தானே ஆண்டவர், ஆண்டவர் வந்து பிசாசுட பேசும் போதெல்லாம் யோபு குறிச்சு ஒரு தவறான பிக்சர் தான் பிசாசு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறான். அவன் ஏன் உண்மை பின்பற்றுவான்? பிகாஸ் யூ டிட் திஸ் அண்ட் திஸ், இதெல்லாம் நீங்க அவனுக்கு செஞ்சதுனால. ஆனா உண்மை என்ன தெரியுமா? யோபு அதனாலதான் தேவனை துதிக்கல. தேவன் அவன் எங்க இருந்தாலும் நமக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்லப்படல. ஊர் ஜெஸ்ட்ல இருந்தா உத்தம நீதிமானம் சன்மார்க்கமா கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவனா இருந்தான். வளர்க்கும் போதே பணக்காரனா பிறந்தானு நமக்கு தெரியாது. அவன் உயர்வுகள் எல்லாம் கத்தரால் வந்தது என்ற ஞானம் அவனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் மனைவிட்டு சொன்னான், கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தான். அவன் ஹல்லேலூயா. அவர் கொடுக்கும் போது அனுபவிச்ச நாம அதை எடுக்கும் போது நம்ம எப்படி முறுமுறுப்போம்? அவர் கொடுத்தார். நிர்வாணியா வந்தேன், டிரஸ் இல்லாம வந்தேன், அவர் கொடுத்தார். நம்முடைய வாக்கு தத்தங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் பலன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அதனால நான் கஷ்டப்பட்டு உடைச்ச எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதிச்சாரு. என் திறமை இல்ல, என் திறமை அதுல ஒரு பங்கா இருக்கலாம். நான் ஒரு பிரசன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே வாக்கு தத்துவத்தை தகுந்தது போல என் சிந்தைய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. சில பேருக்கு நல்ல ட்ரெஸ்ஸை நல்லா அயன் பண்ணி போட கூட பிடிக்காது. நீங்கள் எனக்கு ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறீங்க. ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துருப்பாரு. இவனை கண்டா பிச்சைக்காரனை கூட கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. பாருங்க, நல்லா உடுத்த மாட்டாங்க.
சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? ராஜாக்களும் ஆசாரியர்களும். ராஜா எங்கேயாவது இங்க ரெண்டு பட்டன் இருக்காது, இங்க ஒரு பட்டன் இருக்காது. தொந்தி எல்லாம் தள்ளி பட்டன் எல்லாம் வெடிச்சு செதறி வேண்டா கண்டா நாய் கூட ரோட்ல போன அவன் நடுவர். வாக்கு தத்தம் பெருசு, ஆனா டிரான்ஸ்பர்மேஷன் இல்லையே, என்ன பண்றது? அதுக்கு தகுந்தது போல மாற்றம் இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, நீ பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளுக்கு உன் பிள்ளைய இருப்பாங்க என்ற வாக்கு தத்தம் இருக்கு, ஆனா டிரான்ஸ்பர்மேஷன் இல்லையே. அதனால பிரயோஜனம் என்ன? படிக்கிறது பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிச்சைக்காரன் மாதிரி வெளில போயிட்டு வெளியே வந்தா கத்தர் உன்னை வச்சிருக்கிற இடத்து, கத்தர் உன்னை வச்சிருக்கிற இடத்தம் இடம், கத்தர் உன கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவருடைய வாக்கு தத்தங்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். கத்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார், அது கத்தருடைய வாக்கு தத்தம். அத கத்தர் கொடுத்த வாக்கு தத்தமா நினைச்சத பராமரிக்கணும். கத்தர் உங்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுக்கிறார், அது அவருடைய வாக்கு தத்தம். கத்தர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல பிசினஸ் கொடுத்திருக்காரோ, அது அவருடைய வாக்கு தத்தம். Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா அந்த வாக்கு தத்துவத்துக்கு தகுந்தது போல உங்களை மாத்தி கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப அப்படிலாம் நம்ம சீன் போடக்கூடாது. அது சீன் போடுறது, சீன் போடுறதுன்னா வேற, அதான் சொல்லிட்டல்ல. கத்தர் கொடுத்தத அனுபவிக்கிறதுக்காக தான் கத்தர் நமக்கு வாக்கு தத்தமே கொடுக்கிறார். ஹல்லேலூயா, அவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டு எப்பா இது வெறும் வார்த்தை தான், இதெல்லாம் நம்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்து அதை நம்ம அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு, he didn't understand the promises of God. ஆண்டவர்கிட்ட கான்ட்ராக்ட் பேசிட்டு இருந்தான். ஆனா 35 அதிகாரத்துல கல்ல என்ன வார்த்தை இடத்துல திரும்ப அந்த கல்ல தூக்கி வச்சு என்ன வார்த்தை, அங்க அவன் படிவீடம் கட்டினான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். படிவீடம் கட்டினப்ப 22 அதிகாரத்துல அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரோடு போராடி அவன் மேற்கொண்டு ஆண்டவர் உன் பேர் என்னன்னு கேட்டாரு. ஆண்டவர் அவன் சொன்னான், நான் யாக்கோபு, நான் ஒரு எத்தன், இனிமே நீ எத்தன் இல்ல இஸ்ரவேல். 22 அதிகாரத்துல தான் அது நடக்குது. 32 அதிகாரத்துல, ஓகே, 32 அதிகாரத்துல நடக்குதா? 33-34 அவன் ஸ்டில் இஸ் பிஹேவிங் லைக் ஜாக்கப், அவன் இன்னும் யாக்கோபா தான் இருக்கான். 35 அதிகாரத்துல எப்ப அவன் பலிபீடம் கட்டி கத்துற ஆராதிக்க ஆரம்பிச்சானோ அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீர்தான் எனக்குன்னு தன்னுடைய பழி செலுத்த ஆரம்பிச்சானோ அந்த அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 10 அதிகாரம் 10 வசனம், 35 10 வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு. ஒரு தடவை சொன்னாரு, 32 ஒரு தடவை சொன்னாரு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் உன் பேர் இனிமே என்னன்னு இருக்கும்? இஸ்ரவேல். இப்பதான் அந்த சொன்ன வார்த்தையை ஆக்டிவேட் பண்றாரு. என்ன சொல்றாரு? இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு. முன்னாடி ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டாரு உன் பேர் என்ன, இப்ப ஆண்டவரே சொல்றாரு யாக்கோபுப்பா, ஆனா இனிமே நீ என்ன கிடையாது, யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வழங்கும்னு சொன்னார். அங்க வழங்கும்லாம் சொல்லுது, இங்க வழங்கும்னு சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். The promises should transform your life. Then only you can receive. Then only you can take all the promises as it is. அது எப்படி இருக்கோ, அந்த வாக்குத்தத்துக்குள்ள என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கோ அதெல்லாம் எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சிந்தை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். கஞ்ச பிசினாரியாக இருக்கிறீங்கன்னா உங்கள் சிந்தை மாறணும் வாக்குத்தத்தை பெற்ற பிறகு. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பணத்தை இஷ்டத்துக்கு மனம் போல செலவு பண்றவங்களா இருந்தா வாக்குத்தத்தை பெற்ற பிறகு சரியா வரணும், கிராஜுவலா இருக்கணும், தராசுல வைக்கணும் நம்மள, அப்பதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, புதிய பட்டில ஒரு சம்பவம் நடக்குது. பிலமோனுக்கு எழுதின புஸ்தகம் 10:11 வாசிக்கும் போது அங்க ஒருவனை குறித்து பவுல் சொல்லுகிறான். இங்க ஒனேசிமு அப்படின்ற ஒருவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஒனேசிமு யாருன்னு சொன்னா இவன் ஒரு அடிமை. இந்த அடிமை ஒருத்தன் வீட்டுல வேலை பார்த்தான், அவன் தான் வந்து யாரு, பிலமோன். பிலமோனுடைய வீட்டுல வேலை பார்த்த ஒனேசிமு, பிலமோன் வீட்டுல இல்லாதப்ப பிலமோன் பெரிய ஐஸ்வர்யவான், பணக்காரன், எஜமானன், வீட்டுல இருந்து கொஞ்சம் திருடிட்டு ஓடிட்டான். ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க,
இப்ப திருடுனவனை பிடிச்சு கொண்டு போய் எங்க போட்டிருக்காங்க? ஜெயில போட்டிருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜெயில இவன் இருந்த ஜெயிலும் பவுல் இருந்த ஜெயிலும் ஒரே இடம். ரெண்டு பேரும் ஒரே ஜெயில இருக்கும்போது பவுல் தான் எங்க போனாலும் சுவிசேஷத்தை சொல்லுவாரா? சுவிசேஷத்தை சொன்ன உடனே அந்த வாக்கு தத்தங்களை கேட்ட உடனே, ஓ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை வேதம் அடிமையாக எனக்கு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டபோது ரசிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பி அவன் ஒரு நல்ல ஊழியக்காரனா மாறுறான், வாக்கு தத்துவத்துக்கு ஏற்றவனா மாறுறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வாக்கு தத்துவம் ஒரு திருடனை எப்படி மாத்திருச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இந்த வாக்கு தத்துவம் அவனை மாத்திருக்கான்? 13 வசனத்தை வாசிக்குமா? அந்த வசனத்தை திரும்ப பாருங்க, அந்த இடத்தை பாருங்க. உனக்கு பதிலாக சொல்லுங்க பாப்போம். இப்ப ஒரு திருடனை, ஒரு திருட்டு பையனை பவுல் யாரோட கொண்டு போய் ஈக்குவல் பண்றாரு? பிலமோன் என்கிற பெரிய ஐஸ்வர்யவானோடு. ஹல்லேலூயா, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா, அதுதான் வசனம் ஒருவனுக்குள் உண்டாக்குகிற மாற்றம், வாக்கு தத்தம் ஒருவனை உண்டாக்குகிற மாற்றம் அதுதான். பிலமோன் என்கிற ஐஸ்வர்யமானை வச்சிருக்கிற இடத்துல கொண்டு போய் பவுல் ஒனேசிமோஸ்டர் திருடனை, திருடன் இப்ப என்னவா மாறிட்டான்? பிலமோனுக்கு சமமா மாறிட்டான். அதுதான் வாக்கு தத்தம் செய்யும் கிரியைகள். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை வருஷ காலமும் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின் பல காரியங்களை நீங்க அனுபவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கை நிறைய காசு வச்சிருக்கிறேன். உனக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, எல்லாம் அப்படி இருக்கு. நீ ஒன்னத்தையும் அனுபவிக்கிறது பிகாஸ் யுவர் ஆட்டிடியூட் இஸ் லைக் தட். நீ அப்படியே ஒரு சிந்தை உள்ளவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய சிந்தை மறுரூபமாகணும். பாருங்க, திருட்டு சிந்தை இருந்துச்சுன்னா இன்னைக்கு மறுரூபமாகணும். நமக்குள்ள வசனம் வந்து மாற்றணும். ஒனேசுமும் மாறினான். கர்த்தருடைய வசனம் அவனை மாற்றினது. பவுல் அவனுடைய அவனை எந்த அளவுக்கு அந்த வாக்கு தத்தங்கள் மாற்றினது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒனேசுமும் பிலமோன் என்கிற ஐஸ்வர்யவான் பக்கத்துல கொண்டு போய் வச்சு பவுல் பேசுகிறான். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாமே இருக்கிற இடத்துல உங்க வலது கையை தலை மேல வச்சு ஆண்டவரே வாக்கு தத்துவத்துக்கு தகுந்தது போல என் சிந்தையை மாற்றுகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் வாயில திறந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் வாக்கு தத்துவத்துக்கு தகுந்தது போல என் சிந்தையை மாற்றுகிறாங்க. ஆமே, ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, உங்க பக்கத்துல உங்க சொந்தக்காரங்க ரொம்பதான் ஆடுற, முன்னாடி எல்லாம் நல்லாதான் இருந்த, இப்ப ரொம்ப ஆடுற அப்படின்னு சொன்னா கத்தர் என்ன ஆட வச்சிருக்கிறார், நான் ஆடுறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கத்தர் அமைதியா இருக்க வச்சா நம்ம அமைதியா இருக்கும். ஆமே. மனுஷர்கள் நம்மை குறித்து பல விமர்சனங்களை சொல்லலாம். விமர்சனங்களை எல்லாம் பார்த்து பயந்துட்டு நம்ம பிச்சைக்காரன் போல நடிக்க கூடாது. நம்ம ஒண்ணு இல்லாதவன் போல, வாக்கு தத்தமே இல்லாதவன் போல, அனாத போல. சில பேர் எப்ப பார்த்தாலும் நான் அனாத, எனக்கு ஒண்ணு இல்லை, நான் அப்படியா இருக்கும் இப்படியா இல்ல. கர்த்தர் உங்களை மேலான ஸ்தானத்துல வைத்திருக்கிறார். அவர் உங்களை திக்கற்றலாம் விட மாட்டான்னு சொன்ன பிறகு நீ என்ன? அவன் நான் அனாதன்னு சொல்றேன். அவர் சொல்றேன், கால் எடுத்து வை, நீ வைக்க கால வைத்த உடனே யோர்தான் பிளக்கும். ஹல்லேலூயா, ஏன்னா வாக்கு தத்தம் இருக்கு, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய ஆட்டிடியூட் மாறணும் வாக்கு தத்தத்தை தகுந்தது போல. அடுத்ததாங்க, கடைசி பாயிண்ட், நேரம் ஆயிடுச்சு. கடைசி பாயிண்ட் நான் பேசி முடிக்கிறேன். ப்ராமிசஸ் will direct our direction and fix our destiny. வாக்குத்தத்தங்கள் நமது திசைகளை தீர்மானித்து நமது இலக்கை குறிக்கிறது. ஹல்லேலூயா, அழகான வாக்குத்தத்தம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு சமயத்துல வாக்குத்தத்தினுடைய அருமை தெரியல பார்த்தீங்களா? இந்த வாக்குத்தத்துல இருந்து செய்தி எடுக்கணும்னு நான் நினைக்கும் போது ஆவியானவர் இந்த செய்தி என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த நான் உன்னை திக்கற்றவளாய் விட உன்னிடத்துல வருவேன் என்ற செய்தியை நீ பேசணும்னா என் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை குறித்த அறிவு உனக்கும் இதை கேட்கிற ஜனங்களுக்கும் வேணும் அப்படின்னு ஆவியானவர் என் உள்ளத்துல பேசினார். ஹல்லேலூயா. கடைசியாக வாக்கு தத்தங்கள் அது நம்மளை நம்முடைய டைரக்ஷன், நம்ம நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகளை
அந்த வாக்குத்தத்தம் டைரக்ட் பண்ணுது. ஸோ அந்த வாக்குத்தத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொன்னா டைரக்ஷன் டைரக்டர்னு பேர் வைக்கலாம். ஆமே அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் தேவனாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-2 வார்த்தைனா என்ன, வாக்கு தத்தம் என்னன்னு நமக்கு சொல்லப்பட்டது. ஆமே ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம்ன்றது நம்முடைய அருமை ஆண்டவர், அவருடைய வார்த்தை அது, அவருடைய வார்த்தை அவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உடனடியாக சொல்லுவோம், ஆவியானுடைய நாமம் மகிமை படுவதாக. இந்த வாக்கு தத்தம் நம்மளை டைரக்ட் பண்ணுது, நம்ம நம்முடைய டைரக்ஷன் அது நிர்ணயிக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய டைரக்ஷனை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய விஷன் தரிசனம் டைரக்ட் பண்ணுச்சு. அல்லேலூயா. The promises have a power to direct our life. நம்முடைய வாழ்க்கைய டைரக்ட் பண்ற வல்லமை இந்த வாக்குத்தத்துக்கு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவளா விடேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் நம்மளை டைரக்ட் பண்ணுது. எங்கெல்லாம் நம்ம திக்கற்று நிற்போமோ அங்கெல்லாம் வழி இதுவே இதுல நட சொல்லிக் கொடுக்குது. அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பெற்றிருக்கலன்னா உண்மையாகவே துரதிர்ஷ்டசாலிகள். சோத்ரம் கவனிங்க சின்னத்திரன்னா. என் வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே நீங்க என் கூட பேசுங்கன்னு நான் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு. ஒருவேளை உங்களில் சில பேருக்குலாம் ஆண்டவங்க கூட பேசலாம். ஆனா என்னுடைய பழக்கம் என்னன்னா, நான் ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவரே சொல்லுவேன், உங்களுக்கு சித்தம்னா இந்த காரியத்தை சரியா நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரே நடத்துங்கன்னு நான் சொல்லுவேன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் என்னை ஒவ்வொரு பாதைகளும் நடத்துகிறதை நான் பார்ப்பேன். நான் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஆனா அவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செய்ய போறேன்னு வச்சுங்களேன், அவர் என்ன செய்வாரா? அப்படி சித்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அதை அவரே தடை பண்ணிடுவார். நான் தொடர்ந்து தொடர்ந்து பார்ப்பேன், அதுல மோதி மோதி பார்ப்பேன், அவர் அடைச்சு வச்சிருப்பார். ஸோ நான் நினைப்பேன் இது கத்துடைய சித்தம் இல்லை, ஸோ அதனால அதுல அடைச்சிருக்கு. நம்ம என்ன மோதினாலும் இந்த இடம் அடைஞ்சே இருக்கு. நான் புரிந்து கொள்வேன். அல்லேலூயா. ஏன்னா வாக்கு தத்தங்கள் நம்மை டைரக்ட் பண்ணுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், வாக்கு தத்தம் என் வாழ்க்கைய டைரக்ட் பண்ணுது. கைய வச்சு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கைய ரூபன் டைரக்ட் பண்ண நினைச்சான், இயக்க நினைச்சான், இயக்குனர் ரூபன் என்ன நினைச்சான், சகோதரர்களை பார்த்து சொன்னா ஏன் அவனை நம்ம கொல்லணும், அந்த குழியில தூக்கி போடுவோம். அவன் ஏன் அப்படி சொன்னானா, குழியில போட்டுனா தூக்கி கொண்டு அவன் அப்பாட்ட கொடுத்து ஏற்கனவே அவனுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு, அப்பாட்ட நல்ல பேர் வாங்கிடலாம்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் ரூபனை அலோவ் பண்ணல, டைரக்ட் பண்ணல. பாருங்க யோசேப்புடைய வாழ்க்கை, அவங்க அப்பா டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. செல்ல பிள்ளையா வீட்டுல வச்சு அவன் இஷ்டத்தெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்து அவன் பக்கத்துல வச்சு நினைச்சாரு. நோ, கத்தனை அலோவ் பண்ணல. எந்த மனுஷனும் உங்க வாழ்க்கைய டைரக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ண மாட்டார். அவர் தான் உங்களை நடத்துவார். அதான் வசனம் சொல்லுது, நானே அவனை நடத்தி. அல்லேலூயா. நல்ல ஒரு லேடியா சொல்லுங்க பார்ப்போம், அவன் வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிங்க, அவர் சரியா நடத்துவார். யோசேப்பை போத்திபார் நடத்த ஆரம்பிச்சான், கத்தர் அலோவ் பண்ணல. போத்திபாருடைய மனைவி நடத்த நினைச்சான், நடக்கல. பானபாத்திரக்கார நடத்த நினைச்சான், நடக்கல. கத்தரே யோசேப்புடைய வாழ்க்கையை நடத்தினார். அல்லேலூயா. இன்னொன்னு இருக்கு பாருங்க, சில பேர் நம்ம வாழ்க்கையை நடத்த வருவாங்க, நான் இருக்கேன் அப்படின்ட்டு வருவாங்க, அவங்க நடத்த ஆண்டு விட மாட்டார். இனி ஒண்ணு, நம்ம சில பேர் கையில கொடுப்போம், என்ன நடத்துங்க பிளீஸ், எனக்கு முடியல. யோசேப்பு சொன்னா பானபாத்திரக்காரனை பார்த்து, உனக்கு வாழ்வு வரும்போது என்னை நினைத்து கொள். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையை எடுத்து பானபாத்திரக்காரன் கையில கொடுத்து, பானபாத்திரக்காரா நீ என்ன நடத்து. ஆண்டவர் விட்டாரா? 2 வருஷம் பானபாத்திரக்காரன் மறந்தே போனான் யோசேப்ப. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் நடத்திட்டே இருந்தாரு. இடையில ஆபிரகாம் சாராளுடைய கையில தன் வாழ்க்கையை கொடுத்தான். நீ சொன்னியா, ஓகே நான் ஆகார கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதுதான் நம்ம சந்ததி, ஓகே. இல்ல, ஆண்டவர் யார் கையில கொடுத்தாலும் அதை திரும்ப அவர் கையில நம்ம கொடுக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு யார் கையிலாவது நீங்களே உங்க வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கணவர் கையில கொடுத்துட்டீங்க, உங்க பிள்ளைய கையில கொடுத்துட்டீங்க, உங்க சொந்தக்காரங்க கையில கொடுத்துட்டீங்க, உங்க வீட்டுல பெட்டில இருக்க கொஞ்சம் பணம் நகை இருக்கு அது கையில கொடுத்துருக்கீங்க. நோ, எல்லாத்தையும் திரும்ப வாங்கி அவருடைய வாக்கு தத்தம் என்ற அவருடைய கரத்தில் கொடுக்க ஆரம்பிக்க வேணும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய கையில நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா
அவர் நம்மை குறித்து நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை குறித்து திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறதற்கு முன்பாகவே அவர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரே, வாலிப சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு சொல்றேன், நீ பிறந்த பிறகு அல்ல, கர்த்தர் உனக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். நீ பிறந்த பிறகு உனக்கு வாக்குத்தத்தை ஆண்டவர் உண்டாக்கவில்லை, நீ பிறப்பதற்கு முன்பாகவே உனக்காக ஒரு வாக்குத்தத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, I should not leave my life or else someone should not leave my life, someone should not direct my life. உங்க வாக்குத்தத்தை தான் என்ன டைரக்ட் பண்ணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். உங்க வாக்குத்தத்தை தான், உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தவருக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அதை கொடுத்தாய். அமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவன், நான் இவ்வளவு மோசமானவன், நான் ஒண்ணுமே இல்லாதவன், எனக்கு போய் உன்னை ஐஸ்வர்யமான மாற்றுவேன் சொல்லி கொடுத்திருக்கிறீரே. அவர் கொடுத்தாருன்னா அதை செய்து முடிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அவர் கொடுத்தார்னா அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தை என்கிறதான டெஸ்டினிக்கும் நான் நடந்து கொண்டிருக்கிற பாதைகளுக்கு நடுவில் 1008 சம்பவங்கள் நடக்கலாம், நான் அதை கண்டு பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. பவுலை குறித்து நான் தியானிக்கும் போது ஒரு அழகான பாடத்தை அவனிடத்துல நான் பார்த்தேன். அப்போஸ்தலர் 23 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு சொல்றார். அவன் மிக சோர்ந்து போய் ஊழியத்தின் பாதை எல்லாவற்றிலும் நெருக்க வந்து ஜீவன் பறிபோக போகிற சூழ்நிலை அவன் இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். வாசிங்க 23:11. வெளியே போனா அடிச்சே கொண்டுருவானுங்க. உள்ள இருந்தாலும் பிரச்சனை தான். தந்திரமா பவுல எப்படி கொல்றதுன்னு சொல்லி இந்த அதிகாரங்கள்ல யூதர்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு நடுவில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இம்பாசிபிள் காரியத்தை ரொம்ப சாதாரணமா பவுல்கிட்ட சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வாக்குத்தம். புரியுதா உங்களுக்கு? நம்ம மூளைக்கு புரியுற மாதிரி ஆண்டவர் எப்பவுமே பேச மாட்டார். நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் பேசுவார். அதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூளைக்கு புரியற மாதிரி மனுஷன் பேசுவான், மூளைக்கு புரியாதது மாதிரி தான் கர்த்தர் பேசுவார். அநேக காரியங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். When God is doing his promises in my life as a work, I can't able to understand it properly. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு வேலையை அவர் நடப்பிட்டு இருக்கும் போது அதை என்னால புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. அதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்ச பிறகு திரும்பி பார்ப்போம் பாருங்க, அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இது நடந்துச்சு, எனக்கா இப்படி நடந்துச்சு, எனக்கா இப்படி ஒரு ஆசீர்வாதம், என் பட்சத்திலே நீ நிற்கிறீ, எனக்காகவும் இவ்வளவு பெரிய யுத்தத்தை நீ நடப்பித்திருக்கிறீ. அதுக்குள்ள நடக்கும்போது நமக்கு தெரியாது, நடந்து முடிஞ்சு போது என்ன பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே நினைச்சு பாருங்களேன், அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எத்தனை அதிசயமா அவர் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை அதிசயமா உன்னை கனம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன் எத்தனை அழகாய் உன்னை கனம் பண்ணி வைத்திருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எத்தனை அதிசயமா உங்களை விட்டு விலகாமல் நடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் பவுலுக்கு இது வாக்கு தத்தத்தை கொடுத்தனா பாருங்க. 27 வாங்க. இங்கிருந்தே பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வீட்டில் ஆசை பாருங்க. நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனை மாத்திரம் காமிக்கிறேன். 27
ரோமபுரிக்கு கொண்டு போறதுக்காக கப்பல் எல்லாம். இப்ப 27 அதிகாரம் 4 வசனத்துல எதிர்காற்று வருது. என்ன காற்று வருது? எதிர்காற்று. வாக்கு தத்தத்துல நம்ம பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்பாவுடைய கையை பிடிச்சு நடந்துட்டு இருக்கும்போது, வாழ்க்கையில நிச்சயமா எதிர்காற்றுகள் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. அடுத்த பார்த்து சொல்லுங்க, எதிர்காற்றுகள் வரதான் செய்யும். ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார், அப்புறம் ஏங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் எதிர்காற்றா இருக்கு, கால் எடுத்து முன்னாடி வைக்க முடியலையே. நான் சொல்றேன், கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உண்மைன்னா, அது கத்தர் தான் உங்களுக்கு கொடுத்தார்னா, நீங்களா எடுத்து வச்சுட்டு இந்த காரியத்தை கத்தரை நான் கொடுத்தாருன்னு சொல்றதை நான் சொல்றேன், கத்தர் தான் கொடுத்தார்னா, எதிர்காற்றுக்கு நடுவில் நடக்க ஆரம்பிங்க, அது வழி திறக்கும். அல்லேலூயா. காற்றே கடலே இறையாதே, அமைதியாயிரு என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 7 வசனத்தை பார்த்தா, காற்று தடுத்துதான் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்காங்க, காற்று தடுக்குதான். எதிர்காற்று மாத்திரம் இல்ல, பிரயாணத்தை காத்து என்ன பண்ணுது? தடக்கு. அடுத்தது 14, யூரோ கிளி கிளி தேன் என்ற கடுங்காற்று, அந்த அந்த காற்றுக்கு பேரு, அது கடுங்காற்றா வீசுது, கப்பல்லாம் அடிச்சு பயங்கர சேதம். 18 வசனத்துல பாருங்க, பெருங்காற்றும் மழையும் பெய்யுது, ஆனா அதுக்கு நடுவுல இந்த பவுல் அழகா இந்த திகைத்து நிற்கிற ஜனங்கள், உயிருக்கு பயந்து நிற்கிற ஜனங்கள் இடத்துல ஒரு காரணத்தை அவன் சொல்றான். 27 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் 23 அதிகாரத்தின் 11 வசனத்துல சொன்னார், இதெல்லாம் நடக்க போறது தாவீது, இத பவுலுக்கு தெரியாது, இதெல்லாம் நடக்கும் பவுலுக்கு தெரியாது, காற்றுகள் தடுத்தாலும், யூரோ கிளித்தேன் வந்தாலும், என்ன பெருங்காற்று மழை வந்தாலும், நான் சொல்றேன், அக்கறையில கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவர் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஏன்னு சொன்னா, அவர் தான் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 27 அதிகாரம் 34 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி அவன் சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தான். அல்லேலூயா. கப்பல் உடஞ்சி சின்ன பின்னமா போகுது, வாக்கு தத்தத்தை பெற்றவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அப்பம் பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அல்லேலூயா. இதுதான் நம்ம இன்னைக்கு சின்ன காரியம், ஆண்டவர் இப்படி சொன்னார், ஆனா இப்படி செஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி திகைத்து சாப்பிட மாட்டோம், செத்துடலாமான்னு நினைப்போம், பல விதமான நெகட்டிவ் எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம். இது எதை காண்பிக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உன் சிந்தை சாரலை, அவர் உன்னை டைரக்ட் பண்ணுவார்னு நம்பிக்கை இல்லை, உன் வாழ்க்கையை அவர் டைரக்ட் பண்ணிட்டு உன்னை சரியா சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார்னு நம்பிக்கை உனக்கு இல்லை. இன்னைக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா பயந்து செத்துட்டு இருக்கோம், பயந்து சாகுறோம். நம்பிக்கையோட எழும்பு, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், வெட்டிப்போன நன்மையை அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறவங்களும் வாக்கு தத்தத்தை பெறாதவனுக்கு வித்தியாசம் என்னன்னா, வாக்கு தத்தம் பெற்றவன் எந்திரிச்சு உட்கார்ந்து பிரெட் சாப்பிட்டு இருக்கான், நல்ல சாப்பாடு. அது மாத்திரம் இல்ல, வாக்கு தத்தம் பெற்றவன் இருக்கிறான்னா அவனை சுற்றி இருக்கிற இடத்துல கலக்கம் உண்டாகாது. சில பேர் எதுக்கு எடுத்தான், நம்ம வந்து ஒரு தைரியத்தோட செஞ்சுட்டு இருக்கோம், வந்து இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் இருப்பேன், நம்ம வெயிட் பண்ணலாமே, அப்படி செய்யலாமே, இப்படி செய்யலாமே, அவனுக்குள்ள வாக்குத்தத்தம் இல்லை, பயம், எதை கண்டாலும் அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, கொரோனா வந்து நம்மளை பிடிச்சிருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் இருக்குல்ல, வாக்கு தத்தம் இருக்கு, வாக்கு தத்தம் தந்தது போல நடந்துட்டு நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பூசிப்போம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க திடனா இருப்பாங்க.
அமேன். ஹல்லேலூயா. நான் சில பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்க சொல்லுவாங்க, செய்யலாம் பாஸ்டர், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. ஊரும் ஆரோனை கூட கையை பிடிச்சு தாங்குறவங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வாக்கு தத்தம் அவங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் அவங்களுக்குள்ள இருக்கு. கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம் எவனுக்கு இல்லையோ, எவன் தன் பேங்க் பேலன்ஸ் நம்பிட்டு இருக்கானோ, எவன் தன் சுரு சரீர பலத்தை நம்பிட்டு இருக்கானோ, எவன் ஏதோ ஒரு ஹோல்ட பிடிச்சிக்கிட்டு இருக்கானோ, அவனுக்கு புரியாது இதெல்லாம். நம்ம விசுவாசமா அவனுக்கு புரியாது. யாருக்குள்ள வாக்கு தத்தம் இருக்கோ, he thinks everything supernaturally. Hallelujah. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ரைட் தான் பெஸ்ட். நம்ம ஞானம் நடந்துக்கணும்ல. ஓ ஞானத்துல போய் குப்பையில போடுது. ஆவியானவர் உனக்குள்ள ஞானமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு தீங்கு வரும்னா அந்த பாதையில அவர் நடத்த மாட்டார். அதுதான் வாக்கு தத்தம். டைரக்ட் பண்ணிட்டு இருக்க வாக்கு தத்தம் ஒண்ணு, உன் கால்கள் இடர்வது இல்லை. வாக்கு தத்தம் உன் கால் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பிடிச்சு பிடிச்சு வச்சிட்டு இருக்கு. நாட் யுவர் ஸ்டெப், நாட் யுவர் நாலேஜ், இட்ஸ் ஆல் பை த ப்ராமிசஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வாக்கு தத்தம் தான் உங்களை நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தை தான் என்ன நடத்திட்டு இருக்கு. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவங்க பாதைகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடி நான் அவர் நடத்துவார். நடந்து சொல்லு. மனுஷனுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருணிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தை உன்னை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கின்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்னா நீ எதிர்த்து எதை பண்ணாலும் பார்க்கலாம். பெருந்தாற்று வருதா, எதிர்த்து போகலாம். சுழல் காற்று வருதா, யூரோ கிழித்தேன் வருதா, மழையும் பெரிய புயலும் வருதா, உன் அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பார். ஓ, அழிந்து போவோம் நினைச்ச படகுல உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்படுத்தக்குதா, கர்த்தர் ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த படகை கொண்டு போயிருவோமா? புரியல. சேத்தார் கப்பலை கொண்டு போய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அன்றைய சமூகத்துல முழங்கால் பண்ணிடுவோம். இந்த மாசத்தினுடைய கடைசி நாள்ல இந்த வாக்கு தத்தம் செய்கிற கடைசி ரெண்டு காரியங்களை நான் பேசினேன். ஒண்ணு என்னன்னா, இந்த வாக்கு தத்தம் நம்முடைய ஆட்டிடியூட மாத்துது. பிச்சைக்காரனை போல வேஷம் போடாத, பிச்சைக்காரனை போல வேஷம் போடாத. கர்த்தர் ஒன்னு ஐஸ்வர்யோட மாற்றும் போது, கர்த்தர் உனக்கு கொடுத்துக்கிற வாக்கு தத்தங்கள் இருக்கும் போது, டோன்ட் ரியாக்ட் அப்போசிட் டு தட் promises. கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கு எதிர்மறையா நீ கிரியை நடப்பிக்காத. இயேசுவின் நாமத்தினால அது ஒரு அசுத்த ஆவி, அசுத்த ஆவி. கர்த்தர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தன் சொன்ன பிறகு வியாதியஸ்தனை போல நடிக்காத. நாலு பேர் உன்னை பார்த்து பரிதாபப்படுறது வியாதியஸ்தன் மாதிரி நடிக்காத. கர்த்தர் ஒண்ணு உனக்கு பலனா இருக்கிறார். கர்த்தர் உன் பலனா இருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார். உன் பிசினஸ்க்காக நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உன் சில சிக்கல்களுக்காக நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவைகளை நினைத்து அவைகளுக்கு தகுந்தது போல உன்னை மாற்றிக்கொள், மாற்றிக்கொள். பெற்றுக்கொண்ட நீ பெற்றுக்கொள்ளாதவனை போல இருக்கிறது என்ன? நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை நினமுள்ளதாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரே. ஏன் நீ உன் ஆத்மாவுக்காக கலங்கிட்டு தெரியல? நீ ஏன் எதிர்காலத்துக்காக கலங்கிட்டு இருக்கா? சோத்திரம். சொத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறாயே, இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்து சேர்த்து வைக்கிறாயே. ஓ, கத்தரளவு உன்னை நடத்த போகிறது. எப்ப பார்த்தாலும் உன் இருதயம், உன் சிந்தல் அதெல்லாம் நமக்கு தேவைதான், அவசியம்தான். உன் சிந்தை உன் இருதயம்லாம் அதுலயே ஏன் சார்ந்திருக்கு? ஏன் தெரியுமா சார்ந்திருக்கு? கத்தர் நடத்துவார்னு நம்பிக்கை இல்லை. ஐயோ, நமக்கு கடைசி காலத்துல வேணும் இல்ல, வேணும் இல்ல. என்ன நடத்துவோம்? நீ உன்னை எது நடத்தும் நினைக்கிற? உன் பிள்ளைகள். நீ எது உன்னை நடத்தும் நினைக்கிற? உன் பணம், உன் சம்பத்து. நோ நோ நோ. வாக்குத்தத்தம் பெற்றவனுடைய சிந்தை அப்படி இருக்க கூடாது. கர்த்தரே, என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்மாவை அவர் நினமுள்ளதாக்குவார். அவர் எனக்கு சொன்னார் செய்வார்.
அவர் சொன்னார் செய்வார் 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 அன்பான சகோதரனே சகோதரி அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்து இன்னைக்கு நீ ஜெபிக்க ஆரம்பி செய்வார் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் புதிய ஆரம்பங்களை உனக்கு உண்டாக்கி தருவார் நீங்க போதோ எனக்கு கைய உயர்த்தி இந்த மாசத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் ஆண்டவரே பார்த்து சொல்லுவோம் எனக்கு நீங்க போதோ எனக்கு உம்மை விட்டா யாரோ இல்லை இயேசையா உம்மை விட யாரோ இல்லை கடைசியா நம்ம சேர்ந்து சொல்லுவோம் நீங்க போதும் எனக்கு கையை உயர்த்தி கொடுங்க வலது கை அவர் கையோடு கூட சேர்த்து கொடுங்க மாசத்துடைய கடைசி நாட்கள்ல உபவாசித்து ஜெபிங்க அல்லவரே இந்த காரியத்தை குறித்து நீர் எனக்கு என்ன பேசுகிறீர்கள் கேளுங்க கத்தர் பேசுவார் அந்த வார்த்தையை பிடிச்சு எஞ்சி இருக்கிற 6 மாசங்களும் எஞ்சி இருக்கிற வருடங்கள் எல்லாம் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கால் எடுத்து வைங்க He will direct your life and he will reach you to the destiny he has fixed for you உனக்காக அவர் வைத்திருக்கிற இடத்துல கொண்டு போய் உன்னை அவர் சேர்ப்பார் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த 6வது மாசத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் நன்றி உள்ள இதயத்தோடு உமக்கு சமூகத்துல வந்து நிற்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்களே உங்களுக்கு நன்றி இந்த 7வது மாசத்துல நாங்க கால் எடுத்து வைக்க போறோம் கர்த்தர் எங்களை நடத்துகிறார் இந்த பக்கத்துல பலனா இருப்பீரோ மனுஷ பலன் அல்ல உங்க பலன் எங்களை தாங்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய தங்குவான் என்று சொன்னது உங்க மறைவில் எங்களை வைத்துக் கொள்ளுங்க எங்க தேசத்தை வைத்துக் கொள்ளுங்க எங்க தலைவர்களை வைத்துக் கொள்ளுங்க எங்க தேசத்துல அசம்பாவிதனங்களை உண்டாக்குகிற பொன்னாத அந்தகாரங்களை சபித்து ஜெபிக்கிறோம் மனுஷனுடைய உயிர்களை காவு கொள்ளுகிற மனுஷனுடைய ரத்தங்களை சிந்த பண்ணுகிற பொல்லாத அசுத்தாவியல் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது இதற்காக நாங்க ஜெபிக்கணும் சபையில் உள்ள விசுவாசிகளாக நாங்க ஜெபிக்கணும் என்று ஏதோ ஒருவர் ஜெபிக்கிறார் அவரோடு கூட நாங்கள் ஜெபிக்கணும் இல்ல நாங்க ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி இந்த நாட்கள்ல அதிகமாக நாங்கள் ஜெபிக்க 2 பேராய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க பலப்படுத்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்கிறாங்க ஆசீர்வதியேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும்
நம் அனைவரோடு கூட இன்னும் இன்னும் சுகாக்காலங்கள் தங்கியிருப்பதாக ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.